எங்ககிட்ட இருக்கிறதுலயே ஒரு அறத்தான மாடு அப்படின்னா இவதான். அந்த ஸ்டாண்ட் வந்து இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்குதே. மாட்டு காலுக்குள்ள எங்க போற? காவல் காக்கல, காவல் காமி சி உளருது. ரெண்டு கால் வந்து வெளியே வந்துருச்சு. எந்திரிக்காத எந்திரிக்காத இடப்பை. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க கனி. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க மாடு வந்து கண்டு போறதுக்காக ஈத்து எடுத்துட்டு இருக்கு. டக்குன்னு சொன்னாங்க, தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சு வந்து மூஞ்செல்லாம் கழுவி பவுடர்லாம் அடிச்சு புட்ல வச்சு வந்து வீடியோ எடுக்க ரெடி ஆயிட்டேன். அடுத்து போயிட்டு இன்னும் ஒரு 1 hour ஆகுது கண்டு போறதுக்கு. இப்பதான் ஈத்து எடுத்துட்டு இருக்குது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த மாடு தான் வந்து கண்டு கூட போகுது. இந்த மாடோட பேர் வந்து கிளவி. இதுக்கே கிளவின் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இருக்கிறதுலையே இங்கே எங்கிட்ட இருக்கிறதுலையே வந்து கொஞ்சம் ஏஜான மாடு வந்து இது தான். அதனால தான் வந்து இதுக்கு பேர் வந்து கிளவி அப்படின்னு வச்சுருக்கோம். எனக்கு வந்து எப்படி கண்டு போட போகுது அப்படின்னு தெரியும் அப்படின்னா, இந்த வாழை தூக்கிட்டு நின்றுச்சுன்னா கண்டு போட போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் வீட்டில் அம்மா அப்பாக்கெலாம் வந்து மடி சிறந்திருக்கு, ஈத்தெடுத்துருக்கு, கண்ணு போட போகுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்க தெரியாது. கண்ணு போட போகும்போது வாழை மட்டும் தூக்கிட்டே நிற்கும். எங்ககிட்ட இருக்கிறதுலேயே ஒரு அறத்தான மாடு அப்படின்னா இவரை தான். எப்படி சொல்கிறது, எல்லா மாட்டையும் போய் முட்டுவா, ஆனால் இவ்வளோ முட்டுறதுக்குன்னு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கே, ரொம்ப குட்டி கண்ணுக்குட்டி. அவள் பேர் செம்பா. அவள் வந்து எங்கள் கிளவி வந்து முட்டிடுவான். ஆனால் அந்த கிளவி இருக்கிற எல்லா மாட்டையும் பயமுறுத்திட்டு முட்டிட்டு ரொம்ப அறாத்துன்னே வச்சுக்கோங்களேன். அவளை தூக்கியிருக்கிறது வந்து இப்போ நல்லா தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப ஈவினிங் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ கண்ணு போடுறதுக்கு. இப்போ ஒரு டைம் வந்துட்டு ஒரு 2:30 அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மணிலாம் ஆயிரும் கண்ணு போடுறதுக்கு. இப்போ வந்து அவள் வந்து கண்ணு போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் தாங்க காவல். இங்கேயே உட்காந்து அவளை காவல் காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் உட்காந்து பாவமே அப்படி சொல்லி காவல் காத்துட்ருக்கிறேன். இங்கே ஒரு மாடு வந்து அந்த ஸ்டாண்டை வந்து இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குது. அமைதியார் அதான் வந்து நான் மிரட்டிட்டுருக்கிறேன். இடி அட்டி அட்டி வாங்குவேன். இவதான் வந்து ஸ்டாண்டை இழுத்து போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கிறா. இன்னும் கீழே குமிற என்ன லுக்கு. ஸ்டாண்டர்ட் மூ உனக்கு ஸ்டாண்டு. நீ வீடியோ எடுக்கிறியோ ஸ்டாண்டர்ட் மூ உனக்கு. எங்கே போகிறேன் ஹேய். என்னடி இப்படி வேர்த்துருக்குது, வெயில் ரொம்ப வெயில் ஜாஸ்தி இல்லை. இவ பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு இவள் புதுசாக வாங்கிட்டு வந்த மாடு பூலாம்பட்டி அப்படி சொல்லி ஒரு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததுனால இதை வந்து பூலாம்பட்டி மாடு அப்படி சொல்லி தான் வந்து எங்கள் மாமி கூப்பிடுவாங்க. எந்தெந்த ஊரில் வாங்கிட்டு வரதோ அந்த ஊர் பேர் வச்சு கூப்பிட்றது, எந்த யார்கிட்ட வாங்கிட்டு வரதோ அவங்க பேர் வச்சு கூப்பிட்றது, அந்த மாதிரி தான் மாட்டுக்கு பேர் வச்சு கூப்பிட்டுருப்பாங்க. இந்த கிளவி வந்து படுத்துக்கிட்டா முடிய போடுறது சுற்றிட்டே நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் செயல் இருக்க பில்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து படுத்துக்கிச்சு, ரொம்ப பெயின் ஆகும் போடுறதுக்கு. இடையில அந்த கருப்பு வேற மியாவும் மியாண்டு வந்துட்டு இருக்கா பாருங்க. என்ன எங்க போயிட்டு வர, வேட்டைக்கு போயிட்டு வரையோ? உன்னதான் சொல்ல முடியாதா? போடி நைட்டு பாத்துக்கிறவன தூங்கும் போது. மாட்டு காலுக்குள்ள எங்க போற, உதச்சிட போற அவ. விட்டுட்டு வா, உத விழுடி அவளை. தில்லு தாண்டே கருப்பி உனக்கு, பெரிய தில்லுதான். என்ன தில்லுக்காடி வந்து இங்கே தான் படுத்து கிடக்குறான். வீட்டை வந்து கதவு வந்து லாக் பண்ணி வச்சிட்டானே, அதனால இங்கேயே படுத்துக்கிட்டான். டிவி ஒரு நாள் டிவி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதனால் இங்கே படுத்துக்கிச்சு. நான் என்ன எத்தனை எலி பிடிச்சி சாப்பிட்டேன் ஆ? ஆன்சர் பண்ணுறதேன் பண்ணுதேன்னு பாரு. ஏய் எத்தனை எலிடி சாப்பிட்டேன் உனத்தா? ஏய் கருப்பி திமிரு தாண்டி உனக்கு. சரி திமிரு வருவல்ல பாத்துக்கிறேன். லுக்கு பாரு லுக்கு. எனக்கு வந்து செமைய போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இவ்வளவு கண்ணு போற மாதிரி தெரியல, ரொம்ப டைம் எடுக்கும் போல் இருக்குது. மறுபடியும் எந்திரிச்சிட்டா பாருங்களேன். எந்திரிச்சுக்கிட்டா, இப்ப படுத்துட்டு இப்ப எந்திரிச்சிட்டா. ஆக்சுவலி கோல் லைட்டா ஏதோ வெளியே வந்திருக்கு. அது கோலை அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்களே, அது வெளியே வந்திருக்கு தெரியுதுங்களா. கண்ணு போட ஸ்டார்ட் ஆகிட்டு கோலையெல்லாம் இப்போ தான் கோலையே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
நீ கம்மனு கருப்பி அமைதியா படுத்துருடி. அவ அவளே பாவமா சீட்டு கண்ணி இடையில முற்றி அவளை. இப்போ வந்து நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு இது வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம போய் இது பண்ணலாம். நம்ம வந்தோம் அப்படின்னா சுற்றிட்டே கிடப்பா, அதனால் வந்துட்டு நம்ம போய் அங்கே போய் உட்காந்து அவளை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். காய்ஸ் இப்போ வந்துட்டு எனக்கு காவல் காத்துட்ருக்கறனால வேவிச்ச கல்லையும் டீயும் வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் டெய்லியும் ஒரு 10 மாட்டுக்கு வந்து காவல் காக்கலாம். காவல் காமிச்சி உளருது, காவல் பார்க்கலாம் போல். டீலாம் குடிச்சு இப்படி தெம்பா காவல் காக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் மாடு கண்டு போட போகுது. கால் வந்து வெளியே வந்துருச்சு, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். வாவ், பிளாக் அண்ட் ஒயிட் நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரியல, பாதங்க மட்டும் தெரியுது. பார், கிளவி கண்ணு போடுற பப்ளு. என்னடி எல்லாரும் வந்து போனே கேமராவையும் கொடுக்கலானே வந்துட்டு இருக்கீங்க. கம்முனு போடி. அப்படியே தலையும் கொஞ்சம் வெளியே வந்தது. இவ எந்திரிச்சு நிக்கிறனால லைட்டா உள்ள போயிடுச்சு. லைட்டா வெறும் கால் மட்டும்தான் தெரியும் இப்போதைக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணுக்குட்டி, வா வா வா, கண்ணு போட்டுருச்சு. நான் இருக்கிறதா? வந்துருச்சு வந்துருச்சு ஃபுல்லா. வா, சூப்பர் சூப்பர் கருப்பி. சி, இது கிளவி, வாப்பா வந்து எடுத்துடு. வந்து இந்த கண்ணுக்குட்டி மூஞ்சில் வந்து எடுத்துடு. பாவம், இன்னொரு வந்து இழுப்பா, இன்னொரு கால் மாவது ரொம்ப கஷ்டப்படுது. கிடையே இருக்கண்ணா. சூப்பர் சூப்பர். ஏ, கோழி சாப்பிடாதே. சுளியா இருக்காது அதெல்லாம். இப்ப கண்ணு குடிச்சிக்க, அங்க கொடுப்பா, அதை சாப்பிடுது. வரி
ஸ்டாண்டப் பிடிங்கி சாப்பிட வந்த மாடு வந்து அந்த கல்லையை புறம் தள்ளி விட்டு பாதி சாப்பிட்டு பாதி சாணிக்குள்ளே திருக்கி விட்டுருச்சு. பாருங்களேன், ரெண்டு பேரும் ஒரே பாசமலை பாசமலை பொழிந்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து சுடுதண்ணி, பச்சை தண்ணி விளவணுமா, லைட்டாக பச்சை தண்ணியில் வந்து விளாகணும். கண்ணு போட்டதும் வந்து குடிக்கிறதுக்கு கேஎஸ் போட்டு சுடு தண்ணியில் தான் வந்து அளவான சூடில் தான் வைப்பாங்க. தண்ணி கொடுமா பா. களை கொடு, களை கொள்ள பண்ணுற குடிச்சு மாட்ட பண்ணலாமா. ஃபுல்லாக என்ன தண்ணின்னு பார்த்தீங்களா, மாட்டோட தண்ணி கூட உடஞ்சி தான் இவ்வளோ தூரம் தண்ணி. இவ்வளோ குடிச்சு குடிச்சு லைட்டாக கேஸ் பண்ணி வச்சுருக்குது, அதையும் குடிச்சு குடிக்க கண்குட்டி வந்து எந்த ட்ரை பண்ணுது, அதனால் முடியல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். மண்ணில் போட்டு பரட்டு பரட்டுன்னு பரடிடுச்சு கண்குட்டி. ஓ ஓ, மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் வந்து நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடும் தெரியுங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம மெயினாக வந்து காவல் கற்றுட்டே இருக்கணும். அது போட்டு முடிச்சுட்டு மாடு வந்து அதை சாப்பிட தான் பார்க்கும். அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா பால் இருக்காது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாய் ஏதாவது வந்து இழுத்துட்டு போயிடும், அப்படி இழுத்துட்டு போனாலும் பால் இருக்காது அப்படி சொல்லுவாங்க. காக்காலாம் என்ன பண்ணுனா மாட்டு மேலே உட்காந்துட்டு கொத்திட்டே இருக்கும், அப்படி கொத்தும்போது மாட்டுக்கு வந்து புண்ணாயிரும், அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சம் இனிதான் வந்து கண்ணு கருத்துமாக வந்து மாட்டை வாட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் நஞ்சு போட்டு முடிக்க வரைக்கும். கத்து கத்துறையில வா, வந்து பாரு வா வா. கால் போயில வா. என்னடா என்னடா சைட்ல தான் வருது வரமாட்டேங்குது இழுக்கு. வா வந்து பாரு. அவ பயப்படுறோம் அமைதியா இரு, உனக்கு அவ்வளவுதான் ஒரு உருன்னு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்ட என்ன பெரிய இதோ விட்டோ. எனக்கு கோவம் வருதே, அமைதியா இரு, அடிச்சிருவேன் அப்புறம் நான் உன்னை, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த காக்காங்கெல்லாம் மாட்டை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. இந்த தடம் போட்டனாலதான் ஆல்ரெடி இந்த மாட்டுச்சாலை வந்து எடுத்துட்டாங்க. இந்த தடம் போட்டு மூணு நாள் தான் ஆகுது, பார்த்தாவே தெரியும் நல்லா அமர்ந்திருக்காது. சாலை போகிறதுக்குள்ளே வந்து மாடு கண்ணு போட்டுக்குச்சு. அந்த டைமில் நல்லா மழை வந்தனால ஒரே சிரமமாக போச்சுங்க, அதனால தான் வந்து கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து திண்ணியில் படுக்க வச்சுருந்தோம். சீப்பம்பால் எல்லோ கலரில் வருது அப்படியே. இது கண்ணு போட்டு ரெண்டாவது நாளே மண்ணெல்லாம் விழுந்து கண்ணுக்குட்டி நல்லா ஜம்மு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க.